செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு ஆனால் வித்தியாசமான ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கறது வடிகட்டின முட்டாள்தனம். இதை நான் சொல்ல, ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. ஈ சேயிங் டூயிங் சேம் திங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஃபில்டர்ட் முட்டாளிசம். புது வருஷம் வரலாம், புது கெஸ்ட் வரலாம், ஆனால் திரும்பவும் நம்ம லைப்ரரி ரூல்ஸை மதிக்காமல் இருக்கிறதும் அதே நேரத்தில் நம்ம ஸ்மால் பாஸை மதிக்காமல் இருக்கிறதும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அடி ஓத புது ஹெவியான டேர்ஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கோம். சத்தம் போடாத, இது லைப்ரரி. இன்னைக்கு நம்ம லைப்ரரிக்கு டேர்ஸ் ஃபேஸ் பண்ணி யார் லக்கி மெம்பர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்ருக்குறோம். சன் டிவியின் லீடிங் சீரியலான நாயகி சீரியல்லேருந்து 4 கெஸ்ட் வரப்போகிறாங்க. வெற்றி, தக்ஷனா, சிமோனா அண்ட் யோகேஷ். வெல்கம். உங்களுக்கு ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். இப்போ நீங்கள் பேசிக்கலாம். ஏன் இதுக்கப்புறம் ஏன் மட்டும் தான் கேக்குறீங்க? வேற ஏதாவது கேளுங்க. வேற ஏதாவது கேட்கணும்னா பாருங்க. திஸ் இஸ் வாட் எக்கானமி. அதுக்கு மேலே என்ன இருக்கு? என்டர்டெயின்மெண்ட் எக்கானமி. எக்கானமி நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டோட பண்றவங்க. முடிச்சுட்டேன். இதை நீங்க கூப்பிட்டா நான் வரமாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் யாராவது கூப்பிட்டுருந்தா கூட எனக்கு தான் தெரியுமே. ஏய் லைப்ரரியாமா? லைப்ரரி ஐயோ யார் இந்த மூணு? ஒரே ஒரு டவுட், இவர் பாஸ் அவர் கிட்ட? ஐயோ சரி 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 போல வெரி ஜெரிக்கேன். யாராவது பேசினீங்க வச்சுங்க, என்ன தெரியுமா? சங்கு சரிதா? சரி அக்கா. டாடா டாடா ஸ்மால் பாஸ். அவரை பத்தி உங்களுக்கு தெரியல? எல்லாம் படிச்சு போங்க சார். அவர் படிச்சுட்டு போக மாட்டாரு, அடிச்சுட்டு போவாரு, சின்னவர் கடிச்சிட்டு போவார். பயங்கரமான டேர்லாம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிக்கும். இங்கே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அடி விழும். அதையும் அதையும் மீறி நீங்கள் பேசுனீங்கன்னா வாயில் டேப் ஓட்டிடும். அதுக்கும் மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு டெட்லி டேர் வரும், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரி, இந்த டேர் டேர்ன்றீங்களே அப்படின்னா என்ன? ஓகே, இந்த கார்டை நான் இங்கே குலுக்கி போடுவேன். அதில் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கார்டு எடுக்கணும். உங்களுக்கு இந்த ஸ்மைலி கார்டு வந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் சேஃப், பிரச்சனை இல்லை. அதே இந்த டேர் கார்டு வந்துச்சுன்னா நீங்கள் மாட்டினீங்க, நீங்கள் டேர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டேர் டேர்னு கேட்டிங்களே, அது என்னன்னா இந்த டேர் கார்டு வந்த நபர் ஃபோட்டோ பார்த்தா அவர் மாதிரியே. சரி சரி, ஆமா, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவர் கலெக்ஷன். இப்படி பேசின பல பேர் கதறி இருக்காங்க. அங்கே டேர் புக் இருக்கு, நீங்கள் டேர் புக்கை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேர் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அந்த டேரை நீங்கள் ஃபேஸ் பண்ணோம், மற்றவங்க டேர் ஃபேஸ் பண்ணுறவங்கள ஃபேஸ் பண்ணணும். ஓகே, முக்கியமான ரூல், இந்த டேர் கார்டு போட்டவுடனே உங்களுக்கான டேர் கார்டை சூஸ் பண்ணி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த டேர் கார்டை திறந்து பார்க்கக்கூடாது, மற்றவங்களோட டேர் கார்டையும் பார்க்கக்கூடாது. நான் ரிவீல்னு சொன்னவுடனே நீங்கள் உங்களுடைய டேர் கார்டை நீங்கள் பார்க்காம டு த ஆடியன்ஸ் தான் நீங்கள் காட்டணும். ஆர் யூ கிளியர்? கிளியர். ஸோ இன்னைக்கு ஸ்மால் பாஸ் யார் தலையில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல அவர் தலையே கரெக்டாக இல்லை. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டேர் எடுத்து. சரி யோகேஷ், நேராக போய் டேர் புக் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நாங்க ஒரு விஷயம் வச்சிருக்கோம், வாங்க. இத அப்படி கையில வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டேரிங்கான பர்சனாலிட்டி நீங்கள் பார்க்க போகிறதா இந்த டேர். இதை உடைக்கிறதுக்காக ஷாவ்லின் டெம்பிளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன டெம்பிளில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு எங்களுடைய ட்ரங்கன் மங்கி, த ஒன் அண்ட் ஒன்லி சுமாக்கோ சிங்காக்கோ, ஈஸ் அ வெரி பிக் மாஸ்டர், ஒன்று விட்ட சித்தப்பா ஆஃப் ஜாக்கி ஜான் குடும்பம். ஸோ லெட்ஸ் வெல்கம். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சி
பிரேக் பண்றீங்க அந்த கட்டைய அப்படிங்கறதா இந்த டாஸ்க். மாஸ்டர் வந்து கண்ணாடி போட்டுருக்காரு. ஆமா பாத்து பாத்து பேசாம பாத்து எல்லப்பா குப்பு மாஸ்டர் நீங்க ட்ரக்கன் மாஸ்டர். ஓ கம் ஆன் கம் ஆன் வந்தா எங்க ஐயோ பண்ணு இருக்கு மாஸ்டர் டூ போடுறலாமா சார் மாஸ்டர் கிக் கம் ஆன் மாஸ்டர் போடுங்க ஐயோ என்னாச்சு அவுட்டா 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 யே மாஸ்டர் கம் ஆன் மாஸ்டர் கம் ஆன் மாஸ்டர் மாஸ்டர் எயிம் ஃபார் தி நெஞ்சு மாஸ்டர் மாஸ்டர் இன்னும் பல்லியே என்ன போச்சா போச்சே போச்சே சோலமுத்தா போச்சா பை மாஸ்டர் பை ப்ளீஸ் கம் டு யுவர் ப்ளேஸ். இந்த டார் ரொம்ப நல்லா அட்டம் பண்ணீங்க. தேங்க் யூ. ஆனா எல்லாரும் தேவையில்லாம சத்தம் போட்டு இது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அதனால யூ ஆல் ஃபெயில். அடுத்த டேரா யார் ஃபேஸ் பண்ண போறாங்க? கண்டிப்பா நான் இல்ல. யார் லக்கி யார் அன்லக்கின்றத நம்ம கார்ட்ஸ் போட்டு பாத்துறலாம். சோ உங்களுடைய டேர் யார் அப்படிங்கறத ரிவீல் பண்ண போறீங்க. ரிவீல். உங்களுடைய டேர் என்னன்னு புக் ஓபன் பண்ணி பாருங்க. போட்டு தாக்கு வெற்றி அவர்களுடைய போட்டு தாக்கு டேருக்கான மெட்டீரியல் என்ன என்ன டேருங்கிறது இப்போ பார்த்தோம். தேங்க் யூ ப்ரோ. நான் கூட ஏதோ பிரேக் இட்னு சொல்லி ஏதாவது பழகெல்லாம் வச்சு மாஸ்டர்லாம் கூப்பிட்டு உடைப்பீங்கன்னு பார்த்தேன். முடியல. இன்னும் ஒரு ஸ்விம்மிங் கோகுல் ஸ்விம் சூட் போட்டு அழகான பெண்கள் வந்தா நான் இப்பவே குளிக்க ரெடி. அழகான பெண்கள்லாம் வரமாட்டாங்க, உட்காந்துக்கிறாரு பாருங்க அவர் தான் வருவாரு. சரி 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 இல்லையா? இது உங்க எல்லாருக்குமே வார்னிங். அதிகமாக பேசினா டேப் தான். நீங்க கேட்டீங்க இல்லையா யார் ஸ்விம் சூட்ல வருவாங்கன்னு? ஸ்விம் சூட்ல வரப்போறதில்ல, சிமோனா ஷூட் பண்ண போறாங்க. இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் நம்மளாம் ஒரே டீம், நாயகி டீம். ஓகே கொஞ்சம் பார்த்து ஃபேஸ்ல அடிக்க கூட. ஆ பார்க்கலாம் பார்க்கலாம். எப்பமே சீக்கிரம் போடுங்க. பார்க்கலாம் போடுங்க. சரி வா. ஐயோ யோ 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 ஹலோ நாயகி டீம் எல்லாரும் அப்பா யோ ஏய் ஏய் அப்பா வலிக்குதுங்க. ஏய் நீங்க ஏன் கையை வச்சு மறைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நீங்க யாருக்காவது துப்பாக்கியை நீட்டினோம்னா எந்த பக்கமா இருக்கும்? அங்கதான் எதையுமே வச்சு கூடாது. வாங்கினா அதை திருப்பி உடனே கொடுத்து. சரிப்பா சரிப்பா சரிப்பா. கன் மாத்தி கன் ஜூட், கண்ணாடி மாத்தி கண்ணாடி ஜூட். எஸ் கம் ஆன் அண்ணா. ரெடி? இந்தி பட வில்லன் மாதிரி போஸ் கொடுங்க. அடடடா ஏய் பலமா போடு. அப்படியே 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 ஷிஃப்ட் பண்ணுங்க அண்ணா. அப்படியே ஏய் காலி ஓவர் 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 ஃபைட் ஓவர் பா. நீங்களும் ரொம்ப ஓவர். டேரிங் லேடியா நீங்க இந்த டாஸ்கை ஃபேஸ் பண்ணீங்க. நீங்க எதிர்கொண்டதுனாலயே இந்த டேர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. சத்தம் போடாதே, இது லைப்ரரி. இவங்களுக்கு என்ன டேர் கொடுக்கலாம்? ஸ்மால் பாஸ் ஸ்மால் பாஸ் ஸ்மால் பாஸ் எல்லாத்தையும் வச்சு செய்யணும். ஒருத்தர் விடாம ஸ்மால் பாஸ். அந்த டேரா? அந்த டேர். அந்த கேரா? இப்போ நீங்கள் விளையாட போகிற டேர் மாஸ்டர் டேர். இதில் வந்து மூணு தடவை குலுக்குவோம், மூணு பேர் டேர் விளையாடுற மாதிரி ஆகிடும். கடைசி வரைக்கும் டேர் விளையாடாமல் யார் தப்பிக்கிறாங்களோ அவங்க தான் லக்கி வின்னர். ஓகே
யார் மூணு பேர் டேரில் மாட்ட போறீங்கன்றத வரிசையாக குலுக்குவோம். டேக் யுவர் கார்டு. ரிவீல் த டேர். ஐயோ ஐயோ அப்பா மாஸ்டர் டேர் வெச்சு செய்வோம்ல. ஃபர்ஸ்ட் சிக்கி இருக்கிறது யோகேஷ். அவருக்கு நம்மளுடைய கேட்ஜெட்ஸை ஃபிட் பண்ணுவோம். மிஸ்டர் யோகேஷ், எஸ், உங்களுக்கு ஷாக் கனெக்ட் ஆயிருக்கு. மீட்டர் எங்கள் தலைவர் ஸ்மால் பாஸ் கையில் இருக்கு. ஸ்மால் பாஸ், உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கு. பாஸ் கொஞ்சம் பார்த்து அழுத்துங்க. இப்போ டேரோட பார்ட் ஒன் உங்கள் கையில் இந்த டிடி பேட் கொடுத்துருவோம். இந்த பாலை நீங்கள் 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம். அப்படி ஷாக் கொடுக்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி 30 செகண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேர் முடிஞ்சது. இதுக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். நீங்கள் அதை செய்யலை அப்படின்னா டேர் வேற லெவல் கண்டினியூ ஆகும். ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். திடீர்னு பியானோ எல்லாம் வாசிக்கிறீங்க, தப்பு, உங்களுக்கு அது குடுக்கல. பேட்ட மரியாதை இல்லாம கீழே போடக்கூடாதுங்க. வேற எங்க போடணும்? இன்னும் 2 பால். அம்மா ஓகே, அது என்ன அம்மா? எங்க பாட்டி ஓ அடுத்து டேர் ஃபேஸ் பண்ண போறது யாரு அப்படிங்கறத ஏன் இன்னும் நானும் கார்டே போடலையே. யாருக்கு வேணா வரலாம். ரெடி, ஏன் நீங்க வரலையா அந்த விளையாட்டுக்கு? எல்லாரும் புலி மாதிரி. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். ஸோ யோகேஷ் பெற்ற துன்பம் பெருக இப்பொழுது நம்ம ரெடி. ஸ்மால் பாஸ், நீங்க சமைச்சிருக்கீங்க, சமையல் பண்ணி பழக்கம் இருக்கா? சாதாரணமா சொல்லுங்க. நார்மலாவே இல்ல. பூண்டு படி, பூண்டு குழம்பு. அந்த முகத்தை பார்க்கும் போதே தெரியுதே சமையல் பண்ணி. உங்க ஃபேஸ பார்க்கும் போது உங்களுக்கு வாயு தொல் அதிகமா இருக்க மாதிரி தோணுது. அதனால பூண்டு ஒரு மிகப்பெரிய, பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா பூண்டு உரிக்கணும். ஒரு பெண் கேக்குறாங்க கொஞ்சம் கரிசனம் காட்டக்கூடாதா? சரி சரி, உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரும். அதுக்குள்ள நீங்க 5 பூண்டு உரிக்கணும். உரிச்சு வாய்க்குள்ள போடணும். ஓகே, நீங்க உரிக்க வேண்டாம், அதே வாயில தான் போ. ரெடி ஸ்டார்ட். உரிச்சு வைங்க பாப்போம். என்ன பண்றீங்க? இப்படி ஒரு பூண்டு உரிக்கிற பார்த்ததே இல்ல. வாயில போட்டு இங்க வந்து அங்க போட்டு சொல்லுங்க. இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இல்ல, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு நீங்க செய்றீங்க. காந்திமதி குரல் மாதிரி இருங்க. ஏய் முடிஞ்சிருச்சு. ஒரு பூண்டு அம்மா ஒண்ணு வச்சு என்ன பண்ணுங்க. வாவ், ஓ ரெண்டு பூண்டு. சமைக்கவே தெரியாது நீங்க. கரண்ட் ஷாக்லயே பூண்டு உரிக்கிறீங்க. முடியல. இங்க இன்னொரு அடி தட்டுங்க பாப்போம். போச்சு. ஹலோ, யாரு யார் அடிக்கடி கூப்பிடுறீங்க? பூண்டு உரிக்க ஏதோ ஆவி வர மாதிரி இருக்கு. உரிக்க சொன்னது பூண்டு, வேர்க்கடலை இல்ல.
உங்க டைம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஷாக்குக்கு நடுவிலையும் நீங்க உங்க ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா அந்த கேப்ல, அதுதான் உங்களோட மிகப்பெரிய டேலண்ட். வெரி குட். நம்ம மாஸ்டர் டேர்ல யார் கடைசியா மாட்ட போறா, யார் லக்கி வின்னர்ன்றத சூஸ் பண்ற நேரம் வந்துருச்சு. அந்த சாய்ஸ் நம்ம கையில இல்லை, எல்லாமே நம்ம கார்டில் தான் இருக்கு. உங்களுக்கான டேர் கார்ட் ரெடி, ரிவீல். முகத்துல சோகம் அதிகமா தெரியுது. உங்களுடைய டிரஸ் காம்பினேஷன்லயே டேர் இருக்கு. போய் டேர் புக் ஓபன் பண்ணி பாருங்க, உங்களோட டேர் என்னன்னு தெரிஞ்சிடும். இது மாதிரி எல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அந்த ரசகுல்லா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஓகே ஐயோ சரி. இப்போ மதிய லஞ்ச் கம்மியா தானே சாப்பிட்டேன். யூ கெட்டிங் ரசகுல்லா. உங்களை பார்க்கும் போதே தக்ஷணா தக்கு தக்கு தருணே லகா அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நீங்க ரசகுல்லா சாப்பிட்டுருக்கீங்களா? பட் சமீபத்தில் நாங்க எங்க லைப்ரரியில புக்ல ரெஃபர் பண்ண போது ஆக்சுவல் ரசகுல்லானா இதுதான் சொன்னாங்க. இது ரசகுல்லா இல்ல, ரசகுல்லாவோட பேரை மாத்தி சொன்னீங்கன்னா அப்புறம் திருப்பி டேர் டபுள் ஆகும். என்னையா பண்றாரு? ஓகேமா, ஓகேவா? காரம் போயிச்சா இல்ல எரியுதா? ஓ இல்ல, வயிறு எரியுதுன்னா அதங்க அங்க அடிச்சோம், இப்ப வாய் எரியுதுன்னா வாயிலையும் அடிப்போம். ரெடியா? அவர் கை எரியுதா? மறுபடியுமா? அவர் வாய் எரியுதா? இல்ல, உங்களுக்கு வாய் எரியுதா? இல்ல எரியல. எரியல, போயிட்டு வாங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அப்ப சாப்பிட சொல்லு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா? அப்ப இன்னொன்னு சாப்பிடு அண்ணா. வெறும் வெறும் அந்த பச்சை மிளகாய் உங்க கையில மட்டும் வைங்க. அந்த கை பாத்தீங்களா, கோஸ்ட் மூவில இப்பதான் கரெக்டான கலர்ல இருக்க. எரியுதா? எரியல. எரியல. சோ இன்னைக்கு நம்ம மாஸ்டர் டேர்ல வின்னரை செலக்ட் பண்ணிட்டோம். சோ நீங்க தான் லக்கி வின்னர். நல்லா இருமா. ஐயோ என்ன சொன்னீங்க? ஒரு வாட்டி சொல்லுங்க. நல்லா இருமா. சாசமா போமா. அக்கா சாசமா போமா. ஐயோ ஓகே. உங்களுக்கான இந்த மாஸ்டர் டேர் என்ன, உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, ஸ்மால் பாஸ் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கார்ட்ஸ்ல ரெண்டு கார்டு எடுத்து வச்சு இப்படி ஒரு ஹட் பண்ணனும். அது மாதிரி அஞ்சு ஹட் பண்ணனும். 30 செகண்ட்ஸ் டைம். எந்த கஷ்டமும் இல்லாம எங்க அப்பா அம்மா அப்படி வளர்த்தாங்க. ஐயோ சரியா நான் சீக்கிரம் இது என்ன, இது என்னமோ ஏதோ எண்ணெய் சேர்க்க முடியும் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ஹலோ. ஐயோ ஹலோ, நீயா ஒரு தம்பியா? செக் ஐயா கார்டு சரியில்லை ப்ரோ. சரி, அதுல ட்ரை பண்ணு. அந்த நம்பர் உங்களுக்கு லக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரோ 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 அதிகமா இருக்கு அண்ணா. கம் ஆன் அண்ணா. ஏன் மொபைல் எல்லாம் வேறு இருக்கு? உனக்கு தெரியல? ரொம்ப வேறு இருக்கேன். ஜோ சீக்கிரம் அண்ணா. இருமா ஒரு கார்டு அடிக்க தெரியல. ஏங்க ஐயோ கொஞ்சம் பொறுமையா. இன்னொரு ரெண்டாவது நிக்க வைக்கிறீங்களான்னு பாப்போம். அதே மாதிரி ஹெவியா இருக்குங்க ஷாக். போச்சு. எப்படி இருந்தது எங்க ஸ்மால் பாஸோட வேலை? அவரை கிண்டலா சொன்னீங்கல்ல,
இப்பயும் அதான் சொல்றேன், கரண்ட் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் தான் கிடையாது, ஸ்மால் பாக்ஸ் தான் வச்சேன். இந்த கரண்ட் கொடுத்ததுனால கரண்ட் பாக்ஸ். உட்கார்ந்து இருந்த போது ஆளோட முகமே வேற மாதிரி இருந்தது. இல்ல அது அது வலி, அது வேற டிபார்ட்மெண்ட். கரண்ட் ஏறணும்னா என்ன கொஞ்சம் நாயகி சீரியல்ல எப்படி நீங்க பாசிட்டிவ் ரோலா இல்ல இந்த மாதிரி கரண்ட் வைக்கிற ரொம்ப பாசிட்டிவ் ரோல், கரண்ட் எல்லாம் வைக்க மாட்டாங்க. கரண்ட் வைக்கிறவர் எல்லாம் யாரு? அதோ 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 அவரு. அப்பா ஏய் சோ முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம சத்தம் போடாத லைப்ரரியோட லக்கி வினரா தக்ஷணா நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. நீங்க தொடர்ச்சியா அந்த லைப்ரரிக்கு நீங்க எப்ப வேணா வரலாம், எத்தனை டேர் வேணா விளையாடலாம். சோ நீங்க வந்து நாளைக்கே வந்து ஸ்மால் பாஸோட ரெஜிஸ்ட்ரியில வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆர் யூ ரெடி? நோ. நீங்க சொன்னது கரெக்ட், லைப்ரரியை மூட வேண்டிய நேரம். நாங்க லைப்ரரியை மூடுறோம், நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஷாக் வச்சு விளையாடிட்டு அவங்க விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நாங்க கிளம்புறோம், சத்தம் போடாத, இது லைப்ரரி. எப்படி இருந்தது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாமா? மாட்டிக்கிச்சேன்.